ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் அக்டோபர் 2017க்கான விருதுகள், நியமனம், பொருளாதாரம் அதை பற்றி நான் கரெக்டாக பேச சொல்ல போகிறேன். எங்களோட டிஎன்பிஎஸ்சி தொடர்பான மற்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள பிளேலிஸ்ட் லிங்க்காக கிளிக் பண்ணுங்கள். எங்களோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அக்டோபர் 2017க்கான விருதுகள் பற்றின கரண்ட் அஃபேர் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர் வந்து 2017 ஆண்டிற்கான லால் பகதூர் சாஸ்திரி விருது வந்து பிந்தேஸ்வர் பாதக் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 2017 ஆண்டிற்கான லால் பகதூர் சாஸ்திரி விருது பிந்தேஸ்வர் பாதக். அடுத்து 2015-2016 ஆண்டிற்கான இந்திரா காந்தி தேசிய ஒருமைப்பாடு விருது டிஎம் கிருஷ்ணா. 2015-2016 ஆண்டிற்கான இந்திரா காந்தி தேசிய ஒருமைப்பாடு விருது டிஎம் கிருஷ்ணா அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து 2016 ஆண்டிற்கான மாத்ருபூமி இலக்கிய விருது எம்கே சானு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 2016 ஆண்டிற்கான மாத்ருபூமி இலக்கிய விருது எம்கே சானு. அடுத்த கரண்ட் அஃபேர் 2017 ஆண்டிற்கான மேன் புக்கர் விருது அமெரிக்க எழுத்தாளர் ஜார்ஜ் சவுந்தர்ஸ் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க எழுதின நாவல் வந்து லிங்கன் இன் தி பார்டோ. 2017 ஆண்டிற்கான மேன் புக்கர் விருது வந்து ஜார்ஜ் சவுந்தர்ஸ் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து ஒரு அமெரிக்க எழுத்தாளர். அவங்க எழுதின நாவல் வந்து லிங்கன் இன் தி பார்டோ. அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து கலா பிரதர்ஸின் கண்டசாலா புரஸ்கார் விருது. கலா பிரதர்ஸின் கண்டசாலா புரஸ்கார் விருது. இந்த விருதுக்கு வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், பத்மா சுப்ரமணியம், நல்லி குப்புசாமி இவங்க மூணு பேரும் இந்த விருது வாங்குறாங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் வந்து பின்னணி பாடகர், பத்மா சுப்ரமணியம் வந்து நடன கலைஞர், நல்லி குப்புசாமி வந்து தொழிலதிபர். அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து 2017 ஆண்டிற்கான நோபல் பரிசுகள் அறிவிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு வந்து கசுவோ இசிக்ரோ, அவங்க வந்து பிரிட்டனை சேர்ந்தவங்க. இலக்கியத்திற்கான நோபல் பரிசு கசுவோ இசிக்ரோ, அவங்க பிரிட்டனை சேர்ந்தவங்க. பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு ரிச்சர்ட் ஹச் தாலர். பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு ரிச்சர்ட் ஹச் தாலர். அமைதிக்கான நோபல் பரிசு சர்வதேச அணு ஆயுதங்களை அகற்றுவதற்கான அமைப்பான ஐசிஏஎன், அதோட தலைமையிடம் வந்து ஜெனீவா. அமைதிக்கான நோபல் பரிசு ஐசிஏஎன் அப்படின்னு அழைக்கப்படுற சர்வதேச அணு ஆயுதங்களை அகற்றுவதற்கான அமைப்பு அதுக்கு கொடுத்துருக்காங்க. அதோட தலைமையிடம் வந்து ஜெனீவா. அடுத்து மருத்துவத்திற்கான நோபல் பரிசு, மருத்துவத்திற்கான நோபல் பரிசை வந்து ஜெப்ரி ஹால், மிக்கேல் ராஷ்பாஷ், மைக்கேல் யங் இவங்க மூணு பேருக்கும் கொடுத்துருக்காங்க. மருத்துவத்திற்கான நோபல் பரிசு ஜெப்ரி ஹால், மிக்கேல் ராஷ்பாஷ், மைக்கேல் யங் இவங்க மூணு பேருக்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து இயற்பியலுக்கான நோபல் பரிசு வந்து ரைனர் வெய்ஸ், பரிசி பாரிஸ் கிப் எஸ் தோன் இவங்க மூணு பேருக்கும் கொடுத்துருக்காங்க. ரைனர் வெய்ஸ்ங்கிறவங்க வந்து ஜெர்மனியை சேர்ந்தவங்க, பரிசி பாரிஸ் அவங்க வந்து அமெரிக்காவை சேர்ந்தவங்க, கிப் எஸ் தோன் அவங்களும் வந்து அமெரிக்காவை சேர்ந்தவங்க. அடுத்து வேதியியலுக்கான நோபல் பரிசு, வேதியியலுக்கான நோபல் பரிசு வந்து ஜாக்குஸ் டியூபோசட், ஜோக்கிம் ஃப்ரான், ரிச்சர்ட் ஹண்டர்சன் இவங்க மூணு பேர் வாங்குறாங்க. வேதியியலுக்கான நோபல் பரிசு வந்து ஜாக்குஸ் டியூபோசட், அவங்க வந்து சுவிட்சர்லாந்தை சேர்ந்தவங்க. ஜோக்கிம் ஃப்ரான், அவங்க வந்து அமெரிக்காவை சேர்ந்தவங்க. ரிச்சர்ட் ஹண்டர்சன் வந்து லண்டனை சேர்ந்தவங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து 2017 ஆண்டிற்கான மனித சாதனையாளர் விருது யாருக்கு கொடுத்துருக்காங்கனாக்கா டிஎஸ் சலீம் அகமது. 2017 ஆண்டிற்கான மனித சாதனையாளர் விருது டிஎஸ் சலீம் அகமது அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்த அவார்டு வந்து அண்ணா பொலிட்கோஸ்காயா விருது. அண்ணா பொலிட்கோஸ்காயா விருது யாருக்குனாக்கா கௌரி லங்கேஷ் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ணா பொலிட்கோஸ்காயா விருது கௌரி லங்கேஷ்க்கு கொடுத்துருக்காங்க. அடுத்த விருது வந்து வயலார் விருது. 2017 ஆண்டிற்கான வயலார் விருது. இந்த விருது யார் வாங்குறாங்க அப்படின்னாக்கா டிடி ராதாகிருஷ்ணன் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அவங்க எழுதின நாவல் பார்த்தோம்னா சுகந்தி என்ன ஆண்டாள் தேவநாயகி அப்படிங்கிற நாவல் எழுதியிருக்காங்க. வயலார் விருது வந்து மலையாள மொழியில் எழுதப்படும் சிறந்த படைப்புகளுக்கு அளிக்கப்படும் விருது தான் வந்து இந்த வயலார் விருது. 2017 வயலார் விருது யார் வாங்கியிருக்காங்கன்னா டிடி ராதாகிருஷ்ணன். அவங்க எழுதின நாவல் வந்து சுகந்தி என்ன ஆண்டாள் தேவநாயகி.
அடுத்த அவார்டு வந்து தூய்மை இந்தியா விருது 2017. 2017க்கான தூய்மை இந்தியா விருது வந்து பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு கழகத்துக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்த அவார்டு வந்து பிரமோத் மகாஜன் ஸ்மிருதி விருது 2017. 2017ஆம் ஆண்டுக்கான பிரமோத் மகாஜன் ஸ்மிருதி விருது வந்து அனுபம் கேர் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து இந்திய திரைப்படம் தொலைக்காட்சி கல்வி நிறுவன தலைவர். பிரமோத் மகாஜன் ஸ்மிருதி விருது 2017 அனுபம் கேர் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து அக்டோபர் 2017க்கான நியமனம். ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர் வந்து இங்கிலாந்து நாட்டின் முதல் பெண் உச்ச நீதிமன்ற தலைவராக வந்து பிரண்டா ஹாலே அவங்கள நியமனம் பண்ணியிருக்காங்க. இங்கிலாந்து நாட்டின் முதல் பெண் உச்ச நீதிமன்ற தலைவராக பிரண்டா ஹாலே அவங்கள நியமனம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து பாரத ஸ்டேட் வங்கியின் தலைவராக வந்து ரஜினிஷ்குமார் அவங்கள நியமனம் பண்ணியிருக்காங்க. பாரத ஸ்டேட் வங்கியின் தலைவராக ரஜினிஷ்குமார். அடுத்து சீனாவுக்கான இந்திய நாட்டின் தூதர் வந்து கௌதம் பம்பேவேலை. ஐநா சபையின் உலக சுகாதார நிறுவனத்தின் துணை இயக்குநராக சௌமியா சுவாமிநாதனை வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து தமிழகத்தை சேர்ந்தவங்க. பசுமை புரட்சி தந்தையான எம்எஸ் சுவாமிநாதனோட மகள் தான் இவங்க. ஐநா சபையின் உலக சுகாதார நிறுவனத்தின் துணை இயக்குநராக சௌமியா சுவாமிநாதனை நியமனம் பண்ணியிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து ஓஎன்ஜிசி நிறுவனத்தின் அலுவல் சாரா இயக்குநராக சம்பித் பத்ராவை நியமனம் பண்ணியிருக்காங்க. ஓஎன்ஜிசி அப்படிங்கிறது ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் லிமிடெட். அந்த ஓஎன்ஜிசியோட அலுவல் சாரா இயக்குநராக சம்பித் பத்ரா அவங்கள வந்து நியமிச்சிருக்காங்க. அடுத்து ஐபிபிபி அப்படின்னா இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க் அதோட தலைமை செயல் அதிகாரி மற்றும் நிர்வாக இயக்குநராக சுரேஷ் சேத்தியை நியமனம் பண்ணியிருக்காங்க. அடுத்து சுவிட்சர்லாந்திற்கான இந்திய தூதர் சிபி ஜார்ஜ். இதுக்கு முன்னாடி சீனாவுக்கான இந்திய தூதர் பார்த்தோம், அவங்க வந்து கௌதம் பம்பவேலை. இப்போ வந்து சுவிட்சர்லாந்திற்கான இந்திய தூதர் சிபி ஜார்ஜ். அடுத்து இந்திய திரைப்பட மற்றும் தொலைக்காட்சி நிறுவன தலைவர் நடிகர் அனுபம் கேர். அடுத்து அமெரிக்க இந்திய வணிகக் குழுவின் தலைவர் நிஷா தேசாய். அடுத்து கரண்ட் அஃபேர் வந்து சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவின் செயல் இயக்குனர் பி எஸ் சேகாவத். அடுத்து மொனாக்கா நாட்டின் இந்திய தூதர் வந்து வி எம் குவாத்ரா. சீனாவுக்கான இந்திய தூதர் கௌதம் பம்பவேலை, சுவிட்சர்லாந்திற்கான இந்திய தூதர் சிபி ஜார்ஜ், மொனாக்கா நாட்டின் இந்திய தூதர் வி எம் குவாத்ரா. அடுத்து யுனெஸ்கோவோட தலைமை இயக்குனர் வந்து இப்போ புதுசாக நியமனம் பண்ணியிருக்காங்க. யாருன்னா ஆட்ரி ஆஸ்லே. யுனெஸ்கோவின் புதிய தலைமை இயக்குனர் ஆட்ரி ஆஸ்லே. இவங்க வந்து பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவங்க. தலைமை பொறுப்பு வகிக்கும் இரண்டாவது பெண் இவங்க. அப்போ இதுக்கு முன்னாடி வகித்த தலைமை இயக்குனர் மற்றும் முதலாவது பெண் தலைமை இயக்குனர் யாருன்னாக்கா ஐரினா போகுவா. இவங்க வந்து பல்கேரியா நாட்டை சேர்ந்தவங்க. யுனெஸ்கோவின் புதிய தலைமை இயக்குனர் ஆட்ரி ஆஸ்லே, அவங்க பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க ஐரினா போகுவா. அடுத்து நிலையான வளர்ச்சிக்கான உலக வர்த்தக கவுன்சில் தலைவர் சன்னி வர்கீஸ். தெற்கு ரயில்வே பொது மேலாளர் ஆர்கே குல்ஸ்ரேஸ்தா. அடுத்து அக்டோபர் 2017க்கான பொருளாதாரத்துக்கான கரண்ட் அஃபேர். ஃபஸ்ட்டு ஆக்சஸ் இந்தியா ப்ரோக்ராம் நம்ம இந்தியாவோட திட்டம். அதை வந்து பிரிட்டனில் வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. எதுக்காகனாக்கா பிரிட்டனில் இருக்கிற சிறு மற்றும் குறு முதலீட்டாளர்களை நம்ம இந்தியாவில் முதலீடு செய்வதற்கை ஊக்குவிப்பதற்காக இந்த திட்டத்தை பிரிட்டனில் தொடங்கியிருக்காங்க. ஆக்சஸ் இந்தியா ப்ரோக்ராம் திட்டத்தை பிரிட்டனில் தொடங்கியிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் நியோ அப்படிங்கிற ஒரு ரோபோ.
நியோ அப்படிங்கிற ஒரு ரோபோ வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து உருவாக்கியிருக்கு. அதை எதுக்காக உருவாக்கியிருக்காங்கன்னா, அவங்களோட வாடிக்கையாளர்களோட குறைகளை வந்து நிவர்த்தி செய்கிறதுக்காக உருவாக்கியிருக்கு. நியோ அப்படிங்கிற ஒரு ரோபோவை ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து உருவாக்கியிருக்கு. எதுக்காக அப்படின்னாக்கா, அவங்களோட வாடிக்கையாளரோட குறைகளை வந்து நிவர்த்தி செய்கிறதுக்காக உருவாக்கியிருக்கு. அடுத்து, இந்தியா அமெரிக்கா இடையே முதல் முதலாக கச்சா எண்ணெய் இறக்குமதி செஞ்சுருக்காங்க. இதன் மூலம் நம்ம இந்தியா வந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்கிறதுல மூன்றாவது இடத்துல இருக்குது. இந்தியா அமெரிக்கா இடையே முதல் முதலாக கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்கிறாங்க. இதன் மூலம் கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்கிறதுல இந்தியா மூன்றாவது இடத்துல இருக்குது. அடுத்து, ரிசர்வ் பேங்கோட கிளை வந்து இப்போ ஒரு ஸ்டேட்டில் உருவாக்கியிருக்காங்க. எங்கன்னாக்கா, உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில். ரிசர்வ் பேங்கோட கிளையை வந்து உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் தொடங்கியிருக்காங்க. அடுத்து, எஸ்எம்இ அசிஸ்ட் திட்டம். எஸ்எம்இ அசிஸ்ட் திட்டம்ங்கிறது வந்து எஸ்பிஐ பேங்க்கில் உருவாக்கியிருக்காங்க, கொண்டு வந்திருக்காங்க. எதுக்காக கொண்டு வந்திருக்காங்கனாக்கா, அவங்களோட வாடிக்கையாளர்களுக்கு கடன் உதவி வழங்குற திட்டம் தான் வந்து இந்த எஸ்எம்இ அசிஸ்ட் திட்டம். எஸ்எம்இ அசிஸ்ட் திட்டங்கிறது எஸ்பிஐ பேங்க்கில் கொண்டு வந்திருக்கிற திட்டம், வாடிக்கையாளர்களுக்கு கடன் உதவி வழங்குற திட்டம். அடுத்து, ரிசர்வ் பேங்க் வந்து வட்டி விகிதங்கள் வந்து அறிவிச்சிருக்கு. ரிசர்வ் பேங்க் வந்து வட்டி விகிதங்கள் அறிவிச்சிருக்கு. என்னென்னா, ரெப்போ ரேட் வந்து 6%, ரிவர்ஸ் ரெப்போ ரேட் வந்து 5.75%, பேங்க் ரேட் வந்து 6.25%, கேஷ் ரிசர்வ் ரேஷியோ வந்து 4%. ரெப்போ ரேட் வந்து 6%, ரிவர்ஸ் ரெப்போ ரேட் வந்து 5.75%, பேங்க் ரேட் வந்து 6.25%, கேஷ் ரிசர்வ் ரேஷியோ வந்து 4%. அடுத்து, இந்தியாவிலேயே முதல் முறையாக எரிபொருட்கள் மீதான மதிப்பு கூட்டு வரியை குறைத்த முதல் மாநிலம் வந்து குஜராத். எரிபொருட்கள் மீதான மதிப்பு கூட்டு வரியை குறைத்த முதல் மாநிலம் வந்து குஜராத். தேங்க்யூ.